ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன செய்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஹோம், அதே மாதிரி அபவுட், ப்ராஜெக்ட்ஸ், கிளைண்ட்ஸ், ஸ்கில்ஸ், அதே மாதிரி கண்டெக்ட்ங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட அந்த ஸ்பெசிஃபிக்கான பேஜஸுக்கு மூவ் ஆகிடும். பட் இப்போதைக்கு நம்ம ஹோம் பேஜ் மட்டும்தான் செய்திருக்கோம்ங்கிறதால நமக்கு என்ன செய்யுது, இந்த பேஜஸுக்கு போகும்போது வேறு வேறு டெக்ஸ்ட் மற்றும் டிஸ்பிளே ஆகுது, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வரல. பட் எனி ஹவ், ஆக்டிவ் எந்த பேஜில் இருக்கமோ அந்த பேஜுக்கு ஒரு ஆக்டிவ்க்குரிய ஒரு ஸ்டைல் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம இங்கே கொடுத்துக்கலாமண்டா? ஸோ இங்கே நாம் ஆக்சுவலாக இப்போ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் ஆக்டிவ் என்ன சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஒரு கிளாஸில் பேர் ஒன்று வந்து நான் என்ன செய்துக்கிறேன், கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதுக்குரிய கோட்ஸ் தான் வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ அதுக்கு பேசிக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த நெவ் ஐட்டம்ஸுக்குள்ளே வந்து இந்த ஹோவருக்கு கீழே தான் நான் என்ன செய்கிறேன், எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ஹோவருக்குள்ளே வந்து டாட் ஆக்டிவ் சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு கிளிக் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் இங்கே கண்டென்ட் எம்டி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு சார், நான் இவர் ஹைட் வந்துக்கிட்டு 5 pixel, வித் வந்துக்கிட்டு 100%, அதாவது எங்கே அது ஆக்டிவ் இருக்கோ அங்கே இருக்கிற 100% ஆட் பண்ணிக்கணும். பேக்ரவுண்ட் கலர் வந்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்த அந்த கலர் தான் நம்ம கொடுக்க போகிறோம், என்னது க்ரீன் கலர் ரிலேட்டடா. ஸோ 2AD88 ஓகே. ஸோ நம்மளோட கலர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ தென் மார்ஜின் டாப் 8 pixel, போர்டர் ரேடியஸ் 5 pixel, எல்லாத்தோட முக்கியம் டிஸ்பிளே பிளாக். தென் ஒன்லி நம்ம என்ன செய்யலாம், அந்த அவுட்புட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நெவ் ஐட்டம்ஸ் ஆக்டிவ் ஓகே. ஸோ இதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்திருக்கேன், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு கண்டென்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃப்டர் இங்கே டபுள் இது கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஸோ கண்டென்ட் டபுள் இது கொடுத்துட்டு டிஸ்பிளே பிளாக் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹைட் வந்துக்கிட்டு 5 pixels, அதே மாதிரி வித் 100% வந்துட்டு கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு, போர்டர் ரேடியஸ் எவ்ரி திங் வி செட் அப். ஸோ நவ் வேற அவுட்புட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அவுட்புட்டுமே இங்கே ஒர்க் பண்ணலை. த ரீசன் என்னன்னு சொன்னால், ஐ மேட் அ மிஸ்டேக், இந்த நேவ் ஐட்டமுக்குள்ளே வராது, இந்த ஆக்டிவ்ங்கிறது அதுக்கு கீழே வரும். ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்ததும் என் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் ஆக்டிவில் இருக்கார். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அபவுட் க்ரியேட் பண்ணியிருந்தேன்டா, அபவுட் பேஜுக்கு போனதும் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அந்த அபவுட்டுங்கிற ஆப்ஷன்ஸுக்கு அது டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன செய்துட்டேன்னு சொன்னால், அந்த ஆக்டிவுக்குரிய திங்ஸை வந்துட்டு நான் இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஹோவர் பண்ணும்போது அடுத்தடுத்த பேஜஸுக்கு மூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஹைட் பண்ணி வச்சுருந்தேன், அதாவது எழுதிட்டு ஹைட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோட்ஸை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்படி எடுக்கும்போது நான் இங்கே சில டேட்டாஸ் வந்துட்டு நான் இங்கே வரைக்கும் கொடுக்கணும், அதாவது இந்த ஸ்டைல்டு கம்போனுக்கு நான் பராமீட்டராக பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பாஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன செய்யமெண்டா, அந்த அந்த டேட்டாஸை என்ன செய்யலும், என்ன ஸ்டைல்டு கம்போனன்ட்ல என்னால் அக்சஸ் பண்ணே இல்லை. ஸோ நான் முதலாவதாக கொடுக்கணும்னு வந்துட்டு நெவ் ஐட்டம் லெஃப்ட், இந்த நேமில் எக்ஸாக்டாக அங்கே இருக்கிறவரை கொடுக்கணும். அடுத்தது நெவ் ஐட்டம் ஸ்விட்ச், ஒரு வித் என்னவோ என்னடா, ஒரு ஆளுக்கும் வித் டிஃப்ரென்ஸ் இல்லையா.
நான் வேறொரு டேட்டா வேறொரு எலிமெண்ட்டை எக்ஸாக்டாக அதிட வித்துக்கு நம்ம கொண்டு வரணுமெண்டா கண்டிப்பாக நம்ம வித் என்னங்கிறதும் நம்ம கொடுக்கணும். அட் த சேம் டைம் நெவ்ட டாப் நெவ் ஐட்டம்ஸ் டாப். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இவரையும் நான் என்ன செஞ்சிடறேன் கொடுத்துட்டேன். தென் ஃபைன், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, அப்படியே வந்து இங்கே நம்ம அதோட கிளாஸை கால் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிளாஸ் நேம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எனேபிள் பண்ணது ஹோவர் ஆக்டிவ் என்று சொல்கிற பேரில் தான் கொடுத்துருக்கோம். நான் அதை காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன், வந்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹோவர் ஆக்டிவ் இங்கே ஃபஸ்ட்டுக்கு இவர பொசிஷன்ஸ் அப்சல்யூட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தேவையான இடத்த அவரை மூவ் பண்ணி ஈஸியாக கொண்டு போகலாம். அடுத்தது வந்துட்டு என்ன செய்யறேன்டா, ஹைட் எக்ஸாக்டாக 5 pixels கொடுக்கணும். ஏன்டா இதிலையும் 5 pixels, ஸோ இவரையும் 5 pixels கொடுத்துக்கிறேன். அடுத்தது வித், இவர வித் என்னங்கிறது நான் என்ன செய்ய போகிறேன்டா, டாலர் சைன் போட்டுட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்ல் பிரேக்கெட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், ப்ராப்ஸாக வேண்டி எடுக்க போகிறேன். அதாவது நம்மளோட கம்போனன்ட்லேருந்து ரியாக்ட் கம்போனன்ட்லேருந்து ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸுக்கு பராமீட்டர் அனுப்ப போகிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், ப்ராப் கொடுத்துட்டு இதுக்குள்ளே கொடுக்க ப்ராப்ஸ் என்ன பேரில் இருக்கும்னு சொன்னால் நெவ் ஐட்டம்ஸ் வித் அண்ட் சொல்கிற பேரில் இருக்கு. ஸோ இதோட ப்ளஸ் என்ன செய்ய பிக்சல்ங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொடுக்கணும். கொடுத்ததும் என்ன செஞ்சார், பிக்சல்ஸ் ஆட் பண்ணி பட்டுருவார். ஸோ அதே மாதிரி border 1 pixel solid நம்ம யூஸ் பண்ண அதே கலர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எக்ஸாக்டாக ஹோமில் என்ன இருக்கோ அங்கே வந்துடும். இப்போ பாருங்கள் ஹோமில் என்ன இருக்கோ அந்த இடத்த வந்துடும். நம்ம இங்கே இங்கே எதுவுமே மூவ் பண்ணல பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஒவ்வொன்றோட ஹோம் பண்ணக்கிட்டவா அது மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் மூவ் ஆகலை, இதிட வித்து அதை யூஸ் பண்ணிக்குது பார்த்தீங்களா. போட்டுக்கு கொஞ்சம் வித் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, கிளைண்ட்டுக்கு கொஞ்சம் குறையுது, ஸ்கில்ஸுக்கு குறையுது, அதே மாதிரி கண்டென்ட். ஸோ இப்படி நம்மளோட வித்தை இப்போ அது யூஸ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், லெஃப்ட் கொடுக்க போகிறோம். லெஃப்ட் அவர் எப்படி இருக்கணும்னா, நான் எக்ஸாக்டாக சேம் கோட்ஸை கோபி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி டைப் பண்ணாமல் கோபி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கோபி பேஸ்ட் பண்ணிவிட்டு டாட் நெவ் ஐட்டம் லெஃப்ட். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஹோவோ பண்ணும்போதோ எங்கே நான் ஹோவோ பண்ணுறனோ அந்த இடத்த அது வந்துடுது புரியுதுங்களா. நான் விட்டதும் திருப்பி ஹோமுக்கு போய் சேர்ந்து, ஹோம் மீன்ஸ் எது ஆக்டிவாக இருக்கோ அங்கே போய் சேர்ந்துடுது புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி செய்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன், border radius, border radius 5 pixel ஓகேங்களா. ஏற்கனவே இருந்த மாதிரி இது வந்துடுவார். அடுத்தது டாப் அகெயின் டாலர் சைன் ஓப்பன் க்ளோஸ் கேள் பிராக்கெட் கொடுத்துட்டு ப்ராப்ஸ் ப்ராக்கெட் கொடுத்து தான் கொடுக்கணுமே இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தாலும் அதை என்ன செய்யும் ப்ராப்ஸாக தான் அதை எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ ப்ராப்ஸ் டாட் ஐட்டம் டாப் அண்ட் பிக்சல் ஓகேங்களா. அண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா thirty-five ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 35ங்கிறது சாரி 32 கொடுத்துக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டாப் அண்ட் சொல்கிறது என்னது, நம்ம இந்த கம்போனன்ட் டாப் என்னையோ அதில் தான் இருக்கும் புரியுதுங்களா. இப்போ நான் ஏன் 32 கொடுத்துருக்கேன்னா, நான் இதுக்கு வந்திருக்கிற ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோ பண்ணக்க இந்த மாதிரி எனக்கு என்ன செய்யுது, டிஸ்பிளே ஆகுது இல்லையா. ஸோ கண்டென்ட் கிளிக் ஹோ பண்ணும்போது நான் கிளிக் பண்ணலை, ஜஸ்ட் ஹோ பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 32 ஒன்று கொடுத்துருக்கேன். உங்களோட சரியாக அந்த ஆக்டிவ் போர்டருக்கு வரத்துக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா தேவையோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இது மூவ் ஆகக்கிட்டவா ட்ரான்சிஷனை ஃபாலோ பண்ணணும். ட்ரான்சிஷன் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்கிற இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணப்படணும் அங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். 0.5 seconds இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான ஒரு ஹோவர் அனிமேஷன்ஸ் நமக்கு வந்திருக்கு. எடுத்து வரேன், போயிடுச்சு. கண்டென்ட் ஹோவர் பண்ணுறேன், வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மவுஸ் மூவ் பண்ணி கொண்டு போக இவரும் அதோட ஃபாலோ பண்ணி வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இந்த அனிமேஷன்ஸ் நமக்கு இருக்கிறதால ஸோ இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இட்ஸ் டிபெண்ட், ஒவ்வொரு ஆக்கிற டிசைன்ஸ்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிக்கலன்னுச்சுன்னா நோ நீட் டு யூஸ். ஸோ அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஹோவ் பண்ணக்கிட்டவா பிளிங்க் ஆர் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். பட் எக்ஸாக்டாக இதே ஸ்டைலில் நம்ம கொண்டு வரணுமென்னுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கடா பாருங்கள், ஓகேங்களா. நம்ம இதுக்குரிய ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இங்கே என்ன செய்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கடா பெருசாக வேறு எந்த சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இல்லாத மாதிரி இருக்குது, சரிங்களா. பட் நம்ம சில சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம இங்கே பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம ரெஸ்பான்சிவாக மூவ் பண்ணிக்கிட்டோம், நமக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பட் எனிஹவ் நம்ம ரெஸ்பான்சிவாக இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டவா நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னென்னா, நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே ஒரு யூட்டிலிட்டின்னு சொல்லி ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், யூட்டில்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்டா சர்வீசஸ்ன்னு சொல்லி services.js சொல்லி கொடுத்துக்குறேன். ஸோ இந்த services.js-க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்டா, எல்லா ஸ்க்ரீன் சைஸும், அதாவது எனக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸ், மீடியா குவாலிக்கு தேவையான மாதிரியான ரீயூசபிளான டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்ஸ்ட் சைஸஸ் என்ன கொடுத்துட்டோ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த சைஸஸை வேறு வேறு அந்த பூட் ஸ்டாப்பில் இருக்கிற மாதிரி நான் வேறு வேறு இதில் கிளாஸஸ் நேம் மாதிரி கொடுத்துக்குறேன். எக்ஸஸ் சைஸுக்கு 5.98 pixels. ஸோ இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணி தான் இது நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை மாதிரி நீங்களும் இதே டைப் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நானாக டைப் பண்ணலை, இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணி அவரோட ஸ்க்ரீன் சைஸ் ஸ்டாண்டர்டாக என்ன இருக்குமோங்கிறத கொடுத்துருக்கேன். 767.98 pixels கமா MD .98 pixels கமா லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு வந்துக்கிட்டு 1199.98 pixels கமா அதே மாதிரி எக்ஸலுக்கு 1399.98 pixels கமா அண்ட் ட்ரிபிள் எக்ஸலுக்கு 1400 pixels சொல்லி இந்த ஸ்க்ரீன் சைஸை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொடுத்துக்குறோம். ஸோ கொடுத்துட்டு இங்கே மீடியா குவாலிக்கு தேவையான சிலதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் கன்ஸ்ட், நீங்கள் இதை எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மீடியா இப்போ க்ளோஸ் கர்வ் பிராக்கெட் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், இங்கே யாராவது எக்ஸஸ் வேணுமென்று சொன்னால்
ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள மேக்ஸிமம் வித் சைசஸில் கொடுத்துருக்குற எஸ் சாரி எக்ஸஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணினதுக்கப்புறம் குளிப்பேன், கண்ட்ரோல் டியை கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுறது. ஸோ ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் டியை கொடுத்து பேஸ்ட் பண்ணுறது. எல்ஜி காப்பி பண்ணிவிட்டு எக்ஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டியை கொடுத்து ஒரு தரம் தான் ப்ரெஸ் பண்ணும், ரெண்டு தரம் ப்ரெஸ் பண்ணால் கீழே இருக்கிறது செலக்ட் ஆகிடும். பேஸ்ட் பண்ணுறது, ட்ரிபிள் எக்ஸல் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறது. ஸோ இவருக்கு மட்டும் மினிமம் வித், என்னடா அதை விட பெருசாக இருந்தால் இந்த நம்ம கொடுக்குற ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். மற்றது எல்லாமே மேக்ஸிமம் பிட் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா. இவர் மட்டும் அதாவது ட்ரிபிள் எக்ஸல் மட்டும் மினிமம் பிட் வந்துட்டு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறதுனூடாக ஈஸியாக நம்ம என்ன செய்யலாமட்டால் எல்லா இடத்தையும் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நம்மளோட கோட்ஸுக்கு வரேன். இங்கே தான் நம்மளோட மீடியா கோடிங்கை யூஸ் பண்ணோம், மீடியா கோடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா லைன்ஸுக்கு கீழேயும் வந்து ஹெட் மார்க் கொடுத்துட்டு மீடியா இதில் ஸ்க்ரீன் அழிச்சு விட்டுட்டு டாலர் சைன் ஓப்பன் க்ளோஸ் கல் ப்ரேக்கெட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்யப்படுறேன்டா மீடியான்னு கொடுக்கணும். என்னடா மீடியான்னு சொன்னால் பாருங்கள், யூட்டிலில் சர்வீசஸுக்குள்ளேருந்து வருது, அதுக்குள்ளே இருக்கிற எம்டி ஸ்க்ரீனாக இருந்தால் அதில் என்ன பண்ணுங்கள், இந்த கோடிங்ஸு சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஸோ முதலாவது நெவ் ஐட்டம்ஸுக்குரிய கோட்ஸ் அப்படியே காப்பி பண்ணுறது சரிங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ முதலாவது இவரை நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறோம் இல்லை, அவரை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அதே மாதிரி இந்த இந்த டிரான்சிஷன் இதை மாற்ற போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவரையும் மாற்றி விட்டுரும். அப்போ கேஸ் ஏதாவது மாற்ற போகிறோமா, கிடையாது சரிங்களா. மார்ஜின் பாட்டம் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னுச்சுன்னா அவருமே கிடையாது. அப்போ டிஸ்பிளே நெக்ஸ்ட் இல்லையா ஒயிட் யூஸ் பண்ண போகிறோமா, எதுவுமே கிடையாது. அப்போ மேலே இருக்கிற யாரையுமே மாற்ற போகிறோம். ஆனால் இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபோன் சைஸை மாற்ற போகிறோம். ஃபோன் சைஸை 12 பிக்சல்ஸ் கொடுத்துக்க போகிறோம் புரியுதுங்களா. அப்போது நான் பெரிய ஸ்க்ரீனை யூஸ் பண்ணக்க எந்த பிரச்சனையும் வராது. பாருங்கள் சின்ன ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகும்போது எனக்கு என்ன செய்யுது, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகும்போது இந்த ஃபோன் சைஸ் வந்துக்கிட்டு என்ன செய்யுது, குறையுது இல்லையா. இங்கே வரும்போது இந்த ஃபோன் சைஸ் வந்துக்கிட்டு குறையுது, தட் ஃபைன். பிராம என்ன செய்கிறோம், அப்போ மீடியாவுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்துக்கிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வாங்க ங்கிறது நம்ம கொடுக்கும். அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நமக்கு இப்போ நம்ம சின்ன மாற்றும் போது என்ன நடந்துச்சு, இது இவருக்கு கீழே இது கீழே இறங்கியிருக்கு ரொம்ப கீழே இல்லையா. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆக்டிவ் கிளாஸை காப்பி பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே இருந்து நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறோமாண்டா அந்த திங்ஸை மட்டும்தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நம்ம மார்ஜின் டாப்பை தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மற்ற எல்லாரையுமே நான் என்ன செய்கிறேன், ரிமூவ் பண்ணிவிடுறேன். ஏன்னாடா எந்த சேஞ்சஸும் இல்லாத ப்ரீவியஸ் லைன்ஸ் நமக்கு தேவையில்லை. நான் இங்கே இவரை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா 25 மாற்றி வர்றேன். ஸோ ஆல்ரெடி நான் அதை கல்குலேட் பண்ணி வச்சுருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மாறும்போது அந்த 25 சரியாக வந்துடுச்சு பாருங்கள். ஓ 100 போயிடுச்சு, கிளைன் போயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு என்ன செய்யுது, இந்த டிசைன்ஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிவாக அந்த நெவ் வந்துட்டு வேலை செய்யக்கூடிய மாதிரி நமக்கு வந்துடுச்சு. So thank you for watching. Next video la nama adutha component eppadi create pandrangaendra sambandham paakalam. Continuous ah videos ah paarenga.